ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிளேஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தை பற்றி நீங்கள் நிறைய எழுதிட்டுருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் என்னோட அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டைத்தில் ஏன் நான் இதை கூப்பிட்டேன் அப்படின்னாக்கா, ரொம்ப எமோஷ்னலான சில விஷயங்கள், ரொம்ப மகிழ்ச்சியான சில, ஏன்னா ஒரு 20 வருட போராட்டம், ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்து வந்து சென்னைக்கு சினிமாவுக்குன்னு வந்து இதோட 22 வருஷம் ஆச்சு எனக்கு. இந்த 22 வருஷத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் கடந்து போயிருப்போம். மற்றவங்க எல்லாருக்கும், எல்லா சினிமாக்காரர்களுக்கும், எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கிற அதே போராட்டங்கள் தான். அதையெல்லாம் கடந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வரணும் அப்படிங்கும்பொழுது ஏற்பட்ட இடையூறுகள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த மல்லிப்பு பாட்டும் இந்த வெந்து தணிந்தது காடு படமும் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கு. இந்த பத்மன் அப்படிங்கிறவனை வந்து இந்த உலகம் முழுக்க இசை ரசிகர்கள்ட்டையும் சினிமா ரசிகர்கள்ட்டையும் கொண்டு சேர்த்துருக்கு. எனக்கு தொடர்ந்து வந்த நிறைய முகம் தெரியாத அழைப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, இங்கேயே பிரிஞ்சு வேறு வேறு மாநிலங்களில் வேறு மாவட்டங்களில் வேலை செய்கிறவங்க, இப்படி என்கிட்ட பேசும்பொழுது அவங்க என்கிட்ட கொடுத்த அந்த ஒரு ஆதரவு, அவங்க பேசின விதம், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இதெல்லாம் இது தான், இந்த மாதிரியான ஒரு பாராட்டுகளுக்கும், இந்த மாதிரியான ஒரு வரவேற்புக்கும், இந்த மாதிரியான ஒரு அன்புக்கும் தான் நம்ம வந்து எவ்வளவோ தொழில்கள் இருந்தும் கலைஞனாக இருக்கணும், சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்காக தான் இங்கே, இதுக்காக தான் நமக்கு இருந்தது. இதை எனக்கு நிகழ்த்தி கொடுத்த இயக்குனர் கௌதம் மேனன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கம். அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் நேரத்தில் உங்கள் எல்லாரோடையும், ஏன்னா இது நீங்கள் இல்லாமல் எதுவுமே இங்கே சாத்தியம் கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள், இந்த சோஷியல் மீடியா, இது எல்லாம் சேர்ந்து தான் இதை, இந்த வெந்து தணிந்தது காடு படத்தையும் இந்த மல்லிப்பூ சாங்கையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் இதை அழைச்சேன். நான் பத்மன் சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஒரு 22 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தங்கரப்பு சார்ட்டை போய் வாய்ப்பு கேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கேட்கும்பொழுது அப்போ என்ன அவர் சொன்னார், நீ நல்ல நடிகண்டா, நீ நடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அவர் 9 ரூபாய் நோட்லேயே சத்யராஜோடைய முதல் மகனாக என்னை நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார். அது ரொம்ப நல்ல ஒரு கதாபாத்திரம், ரொம்ப நல்லா வந்திருந்தது, நிறைய பாராட்டுகள் இருந்தது. ஆனால் அதன் பிறகு நான் வந்து தொடர்ந்து உதவி இயக்குனராக தொழில் நிறைய கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும் சினிமாவுக்குள்ளே வந்து, ஏன்னா என்னை தவிர என் குடும்பத்தில், என் சொந்தக்காரங்களில், எங்கள் ஊரில், எங்கள் பகுதியிலே யாரும் சினிமாவில் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக, கற்றுக்கிறதுக்கான விஷயங்களுக்காக உள்ளே இறங்கி நம்ம அசிஸ்டண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அது உண்மையிலே சொல்கிறேன், வெந்து தணிந்தது காடு கூல் சுரேஷ் அண்ணனுக்கு வனத்தை போடு, அப்படி தான் அது. ஏன்னா அவர் வந்து சிம்பு, அவரோட ரசிகராகவும் சரி, ஒரு நல்ல கலைஞராகவும் சரி, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கார். அதில் ஒன்றும் மாற்றிருக்கிறதே கிடையாது. ரசனை என்பது வந்து அதுதான், அந்த ரசனையை வந்து அவர் அடுத்தக்கடுத்து நகர்த்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் வந்து என்னவாக இருக்காரு, என்ன ஏதோ அவருக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவர் வந்து இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நிறைய வேலைகள் ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ படம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் அவருக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும், நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இருக்குங்க, நான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி, கோடாக்டராக ஒர்க் பண்ணி எல்லாம் வந்துருக்கு. அதுக்கு பிறகு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்தது. ஆனால் அந்த டயத்தில் டிமானிட்டேஷன் வந்து படம் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அந்த டயத்தில் வந்து எனக்கு பேரலாக நான் நடிச்சிட்டு இருக்கிற வேலைகள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போது கர்ணனுக்கு பிறகு, இந்த வெந்து தணிந்தது காட்டுக்கு பிறகு நான் வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்தது நல்ல வாய்ப்புகள் அமையும் பொழுது அதை பார்ப்போம். இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை சரியாக கொண்டு போவோம், நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சா பண்ணுவோம், இன்னொன்னும் நல்ல கலைஞனாக உருவாகுன்றதுல தான் இப்போ கவனமாக. சினிமாவில் இருக்க பிடிச்சிருக்கேனே, அதுக்காக தானே நான் வந்ததுலேருந்து 22 வருஷமாக சினிமாவை தவிர வேறு எந்த வேலையும் செய்யலைனே. வெறும் சினிமா தான் நான் சாப்பிட்ட ஒரு ஒரு அரிசியும் சினிமாவோடது, என் குடும்பம் சாப்பிட்டதும் சினிமாவோடது. சினிமாவில் நான் என்ன வேலையாக இருந்தாலும் சரி தான், அது கடைக்கோடி ஊழியனாக இருந்தாலும் சரி தான், சினிமாவில் நான் இருக்கணும்னு கடைசி வரைக்கும் இருப்பேன். ஏன்னா இப்போ ரிவ்யூலாம் வந்து சில பேர் நல்லா எழுதுறாங்க, சில பேர் நல்லா எழுத மாட்டாங்க, சில பேர் தேவையில்லாமல் திட்டுறாங்க, நல்லா இருக்க பட்டது திட்டுறாங்க. உங்களோட கருத்து என்ன? நீங்கள் ஒரு சக நடிகர் சரிங்களா, உங்களோட கருத்து இல்லைண்ணே. கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குண்ணே, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம், அது எந்த நாட்டில் இருந்தாலுமே அப்படி இல்லாத நாட்டிலையும் இருக்கணும்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு புரிதல் வேணும். என்ன புரிதல் அப்படின்னாக்கா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது.
எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சுருப்பீங்க, நான் ஒரு மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சுருப்பேன், எனக்கு கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு முடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எல்லா மனிதனும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாக ஒரு வரமுறையை வச்சுக்கிட்டு அந்த வரமுறைப்படி தான் இன்னொருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி வந்து அந்த எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலுமே, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூவே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பான சினிமா பார்க்குற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. சினிமான்றது பல விதத்தில் இருக்குது, பல விதமான சினிமாக்கள் இருக்குது, பல விதமான ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஒரு ஒரு இயக்குநருக்கும் ஒரு கனவு இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, இப்படி தான் நம்ம படம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்காக தான் போராடி படத்தை எடுக்கிறாங்க. அது அது வந்து ஒவ்வொரு இயக்குநருக்குமான கலை வடிவம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது சரியாக இருக்கா, அதில் வந்து என்ன மிஸ் ஆகிருக்குன்றதை வந்து சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஒரு தனி மனிதனுடைய தனி மனிதனை தாக்குற மாதிரியோ இல்லைனா அவங்களுடைய பாடி ஷேமிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மாதிரியான விஷயங்களும் இருந்தாக்கா அது நிச்சயமாக அது வந்து ஏற்றுக்கவே கூடாது. அது நம்ம சமூகத்தில் மக்களே அதுக்கான ரிப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு பிறகு வந்து மாரி செல்வராஜ் சாருடைய மாமன்னனில் ஒரு நல்ல ரோல் பண்ணுறேன். அப்புறம் ராட்சசி படம் பண்ண கௌதம் ராஜ் சாருடைய படம், அதில் அருள்நிதி ஹீரோவை பண்ணுறாரு, அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அர்ஜுனும் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிக்கிறாங்க தீயவர் புலிகள் நடந்தன ஒரு படம், அதுலேயும் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வெந்து தனது காடு ரிலீஸுக்கு பிறகு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் நல்ல நல்ல கதாபாத்திரங்களோட வராங்க. என்னன்னா இந்த வெந்து தனது காடு கொடுத்ததே எனக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கோ அதே மாதிரி இவன் ஒரு நல்ல நடிகை இருக்காண்டா, இவனை நல்லா பயன்படுத்திக்கலாண்டா, இவனை வெறும் ரவுடி மட்டும் கிடையாதுடா, இவன் இவனுக்குள்ள பல உணர்வுகளை இவன் காட்ட முடியும்டா, இவன் ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட்டுன்னு இங்கே இருக்கிற பல இயக்குநர்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, அதில் வெளிப்படுது. அதுவும் வந்து அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு நான் ரொம்ப நன்றி. சக நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அது சில சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் யார் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, அது இல்லாமல் உங்களுக்கு தமிழகம் கண்டிப்பாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் சரிங்களா, அவர் சைடில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததா அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து நான் நடிக்க தொடங்கும் பொழுதே வந்து நிறைய பேர், ஏன்னா கௌதமேனன் சார் படத்தில் நடிக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப ஆசையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோன்றதை தாண்டி நம்மளை எப்படி காட்டுவாங்க, ஏன்னா சினிமாவில் வந்து இங்கே இயக்குநர்கள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது. இந்த இந்த சினிமாவுடைய அடிநாதத்துலேருந்து யார் என்னவா இருக்கணுன்றதுலேருந்து எல்லாமே முடிவு பண்ணுறது வந்து இந்த இயக்குநர்கள் தான், அவங்க நினைக்கிறது மட்டும்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதன்படி வந்து கௌதமேனன் சாருடைய படத்தில் நடிக்கிற ஒரு ஒரு நடிகரும் எப்படி காட்டப்படுறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே அவரோட படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு மாதிரி ஒரு 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 முழுமை அடைஞ்சு காட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும்பொழுது அதுலேயும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அதில் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்ன கேட்டிங்க நீங்கள் அதில்? இதில் இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். இதில் வந்து செலிபிரிட்டிஸாக எனக்கு வந்து வாழ்த்து சொன்னது அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெய்லரில் என்னோட முகத்தை, நான் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்பொழுது நான் வந்து மாமன்னன் ஷூட்டில் இருந்தோம், ட்ரெய்லரில் என்னோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு வாழ்த்து சொன்ன முதல் வந்து ஃபகத் ஃபாசில் சாரோட வாழ்த்து தான். அவர் என்னை ட்ரெய்லரில் பார்த்த உடனே கை கொடுத்து அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரெய்லர்லேயும் நீங்கள் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸில் இருக்கீங்க, படம் பார்த்து படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு வந்து படம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே அன்றைக்கி ஈவினிங் வந்து ஜெயமோகன் சார் எனக்கு வந்து கால் பண்ணி வாழ்த்து சொன்னார். இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே எனக்கு வந்து கான்ஃபிடண்ட் கொடுத்துட்டே இருப்பார், கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள், கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுறீங்கன்னு. அந்த எனக்கு வந்து இயக்குனரும் அந்த ஜெயமோகன் சாரும் சேர்ந்து எழுதுன இந்த கதை கதை உருவாக்குன அந்த கதாபாத்திரம், அந்த உருவாக்குனவங்களுடைய மனசில் நம்ம எந்தளவுக்கு அவங்க சரியாக அவங்க நினச்சதை நம்ம சரியாக கொண்டு வந்திருக்குமான்றது தானே ஒரு நடிகனோட வேலையை, அது எனக்கு கரெக்டாக வந்திருக்கான்றதில் வந்து நான் ஒவ்வொரு ஷாட்டு முடிஞ்ச உடனே நான் வந்து கௌதமன் சார் முகத்தை பார்ப்பேன், அவர் அந்த கான்ஃபிடண்ட் கொடுப்பார். அதே மாதிரி அந்த உருவாக்கத்தில் முழுமையாக கூட இருந்து வசனம் எழுதி அந்த கேரக்டரோடைய டிசைன் பண்ணதில் வந்து ஜெயமோகன் சார் ரொம்ப முக்கியம். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மாசானம் வந்து நீ எல்லாருக்கிட்டையும் நிற்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையிலே வந்து அப்பா நீ நடிகன் தாண்டா, நீ எனக்கு கலைஞன் தாண்டா, நீ இத்தனை வருஷத்தை சரியாக தாண்டா செலவு பண்ணியிருக்கன்ற ஒரு அந்த அந்த ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து இல்லை அதுக்கு இல்லை மறுபடியும் சொல்லலாம், நல்ல விஷயங்களை திருப்பி சொல்லலாம். இந்த வெந்தனது காடு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே ஒரு நாள் கூட எஸ்டிஆர் சார்னால 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட டிலே ஆனதில்லை. அண்ட் தென் ஒரு நாள் கூட இது மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலைன்ற மாதிரியான பஞ்சாயத்து நடந்ததே கிடையாது. எவ்ரிடே ஆன்செட் அவ்வளோ டைமிங்கில் அவ்வளோ சூப்பராக அவர் இருந்தார். அது அப்படியே தொடருது அப்படிங்கும்போது தான் இப்போ 10 தல ராப்ப போடுறாங்க, அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. என்ன சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், அதை அது சொல்லிடலாம் அது சொல்லிடலாம்
என் வாழ்க்கையவே வழி நடத்தினது அப்படிங்கிறது வந்து இளையராஜா சாருடைய ஒரு கவிதை தான். அதுதான் என்னை வந்து தக்க வச்சு. மலரின் மனம் பரப்பும் காற்று, நீ மனமாயிரு உன்னையும் ஒன்று பரப்பும் அப்படின்னு அவர் எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதையை வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் படித்தேன். அந்த 22 வருஷமும் அதை அதை நம்பிக்கிட்டு தான் நான் வாழ்ந்தேன். அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணுச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விதத்தில் மல்லிப்பூ சாங்காகவும் அதில் வந்தது. இந்த மலரை மனம் பரப்புன எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக கௌதமேனன் சார், எஸ்டிஆர் சார், ஏஆர் ரமான் சார், இதை வந்து கொண்டாடின வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சோஷியல் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. வெளியூர்லேருந்து எனக்கு வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி ஒரு கலைஞனை வாழ்த்தணும்னு எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம வந்து ஒரு போர் வீரனை போல் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் இருந்தேன். அது நடந்துகிட்ருக்கு. இன்னும் நல்ல நல்ல கதாபாத்திரங்களுக்காக காத்துட்ருக்கேன். அதுவும் நடக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து முழுமையாக நான் இருந்து ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கேன். எல்லோரும் நல்ல வாய்ப்புகளை தருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த கொரோனா அது இது இதெல்லாம் முடிஞ்சு தமிழ் சினிமா சுமாரான படங்கள் வருது அப்படிங்கிற பஞ்சாயத்தெலாம் முடிஞ்சு தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கு, தமிழர்களும் நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து தீபாவளியை இந்த வருஷம் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ.